ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எர்ணாகுளத்தில் ஒரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்ணாகுளம் ரோட்டில் தான் வந்து எர்ணாகுளத்தில் வந்து நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு, ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் வந்து பீச் இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் கோயில் அது இதுன்ட்டு இதுதான் அந்த ஏரியாவுடைய இதில் போயிட்டுருக்கோம். நானும் என் நண்பரும், அவர் வந்து வடநாட்டுக்காரரு. ஓகேவா, பீச் போவோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு இப்போ லைட்டாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எர்ணாகுளம் சிவா டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் சிவா டெம்பிள். இது வந்து ரொம்ப ஃபேமஸானதான், பட் நம்ம வர வழியில் பார்ப்போம் பீச் போயிட்டு. இதில் தான் வந்துட்டு மோடி வந்து போன வாரம் வந்திருக்காரு இந்த டெம்பிளுக்கு. பெரிய ஒரு இது வந்து சிறப்பான கோயிலுங்கிறாங்க. பார்ப்போம் உள்ளே போயிட்டு, வெயிட் பண்ணுங்க. அப்படியே நான் பீச் போயிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். எர்ணாகுளம் ரோடு பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம சென்னை மாதிரி, சென்னையை விட கம்பேர் பண்ண முடியாது ஓரளவு, ஓகே. ஏன்னா இங்கே வந்து டஸ்டெல்லாம் இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் ஏரியா நிறைய சுற்றலாம் தான் ஆசை, பட் இப்போ எர்ணாகுளம், மறுபடியும் வரும்போது கொச்சி, ஆலப்புழா இதெல்லாம் போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீச்சுக்கிட்டே இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து மோர்லாம் வச்சுருக்காங்க. போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் மோர் ஃப்ரீயெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இவன் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் இங்கே இருக்கானா. ஃப்ரெண்டை வந்து இவனை மூலியமாக அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இவன் பேசுகிற பாசையில் எனக்கு அறவுற தான். ஆனால் பீச் இங்கே தான் இருக்கு, தோளை இருக்குது பாருங்க. ஆனால் இங்கே ஆளுங்க இருக்காதான், பட் இவன் வந்து ரோட்டு மூலியமாக கூட்டு போயிட்டுருக்கான். அவன் பாசையும் புரியலை, ஒன்றும் புரியலை. என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஒர்க்கில் இருக்கிறதுனால அவனுடைய லேபரை என்கிட்ட அனுப்பி பார்த்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வான். போயிட்டுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் நம்ம தனியாகவே, ஏன்னா தனியாக வரத்துக்கு பயம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு இந்த இடம்லாம் தெரியாதுல்ல. வாடா வாடா, அவனுக்கு தமிழ், ஏய் தமிழ் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. மலையாளம் தெரியுமா? இங்கே வருங்க. ஆனால் இந்த இது சைடில் தான் இருக்குது ஃபுல்லாக. அங்கே வந்து இது ஹார்பரா, அந்த பக்கம் இந்த இது இது பூங்காலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஃப்ளைட்டு போகுது, மெய்யா சி ஃப்ளைட் இல்லை, இது ஹெலிகாப்டர். ஐயோ, அதே நடக்கிற நடைக்கு நம்மளால நடக்க முடியலப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜ் வந்து மகாராஜாஸ் காலேஜ் எர்ணாகுளத்தில். ஏன் போலீஸெல்லாம் நிற்கிது இங்கே பாருங்க. இந்த ரோட்டில் எல்லா மரமும் வந்து குனிஞ்சு குனிஞ்சு தான் போயிடுது. அமைதி கட்டையாக இருக்காமல் போயிடுறோம். நான் என்னத்தான் பண்ணுவேன். இங்கே முக்கால்வாசி ஆட்டோவில் வந்து சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே இந்த அங்கே ஒரு ஆட்டோ பார்த்தேன், எல்லாம் பிளாக் கலர், நம்ம கலர் இல்லை. அம்மா, ஐயோ, இந்த மரத்துலேயும் இப்போ குமியணுமா? இவன் போகிற போக்க பார்த்து என்ன, ஐயோ, ஏமா ஏமா, அத்தாடி. எப்போ போகிற இடம்லாம் பூங்காவை தான் பாருங்க. அங்கேருந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. இங்கே இருக்கு பஸ்ஸு, ரெட் ரைட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே கலர்ஸ்லாம். டே நில்லுடா, நிற்காமையே போகிறானே. இது என்னது, பேல் பூரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அதிகமாக வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாபா, அதுக்கு பேசாமல் ஆட்டோலே வந்திருக்கலாம். நான் தான் திமிர்த்தனமாக வீடியோ எடுங்க. இதில் வந்து இவன் என்னை நடக்க விட்றானே. இது என்ன, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜங்ஷன், போட் ஜெட்டி, மெரினா ட்ரைவு, என்னென்னமோ போட்டிருக்கு. இந்த பார்க் பேர் வந்து சுபாஷ் போஸ் பார்க், கொச்சி முனிசிபல் கார்பரேஷன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஆண்டு, அப்போ அவ்வளோ தூரத்து இன்னும் உள்ளே இருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் போயிட்டுருக்கு. அப்போ பூங்காவே கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் இருக்கும் போல் இருக்குது. அந்த பக்கம் ஹார்பரு,
இவன் வந்து ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா இங்கெல்லாம் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பையா, ஓ பையா, எர்ணாகுளம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எர்ணாகுளம் இதான். பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்களா, மெல்ல மெல்ல லூயா தக தக, மெல்ல மெல்ல லூயா, மெல்ல மெல்ல லூயா தக தக. பார்த்தீங்களா எப்படி பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் தான் இருக்கே, கண்ணாமான்னு போட்டு போவானுங்க இங்கே பாருங்கள். அதனால தான் இவங்க கொஞ்சம் படிப்புலையும் எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் வரிசையாக அழகாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்கான். இன்றைக்கி எங்கே போகிறான்னு தெரியலையே. எலே நில்லுடா, அப்படியே வந்தால் ஹைகோர்ட்டு போதான் அந்த பாருங்கள். இது வந்து கொச்சி முனிசிபல் கார்பரேஷன். இது கொஞ்சம் நல்ல பெரிய சிட்டியாக தான் இருக்குது எர்ணாகுளம். என்ன பண்ணுறதுப்பா, ஒரு வழியாக பயப்புள்ள இப்போ தான் டேனிங்கே எடுத்துருக்கான். வந்துட்டான் புல் இருக்கு பீச்சுக்கு. எஸ் சாமியோ, நம்ம ஊரில் தான் சாமியோ இருக்குன்னா இந்த ஊர்லேயும் சாமியோ இருக்கு. எஸ் சாமியோ. ஏ பையா, யாயோ தும் ஜல்தி ஜல்தி ஜாவோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரள பஸ் எல்லாம். ஓஹோ, நம்ம வரதுனால நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களோ ஹெலிகாப்டரில். ஓ, இது பஸ் ஸ்டாண்டா? என்ன இப்படி இருக்குது, பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் சின்னதாக இருக்குது. தெரில, ஆனால் சிட்டியை பார்த்தா பெரிய சிட்டியாக இருக்குது. அப்பா, ஒரு வழியாக கொண்டு வந்துட்டான்ப்பா. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இந்த பக்கம் அலையெல்லாம் இருக்காது போட்டு இருக்கு. இது லாங்கில் தான் இருக்கும் போட்டு இருக்கு. பட் இதான் பீச்சு. இப்போ நான் இருக்கிற நியர்பை வந்தாச்சு. ஏப்பா போட்மே நெய்ஜேகா 6 rupees வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்கிறான் இந்த போட்டில் போகிறதுக்கு 6 rupees 6 rupees போகிறதுக்கும் வரத்துக்கும் 6 rupees 6 rupees. இங்கேருந்து அந்த போட் நிற்குதுல்ல, அந்த போட்டில் வெறும் 6 rupees. என்னடா சொல்கிறான் இவன். இங்கே பாருங்க, பீச்லேயே வந்து பெட்ரோலில் இந்த இதுக்கு போட்டுக்கு பெட்ரோல் இதே இதில் இருக்குது, கடல் சைட்லேயே வச்சுருக்காங்க. அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வாடா போடா. ஆமாம், இங்கே இருக்குது போட்டு. செம்மையாக இருக்குல்ல பீச்சு. ஆனால் இங்கே அழ இல்லை, இது லாங் போனதுக்கப்புறம் தான் இது உள்ளே அப்படியே சிட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க அழகாக. அது போர்ட் வந்தோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டைம் தெரில, அவன் இப்போ இப்போங்கிறான், அதில் ஆளே இல்லை. நம்ம என்னத்த சொல்கிறது, இங்கே வருங்க காற்றாலை மின்சாரம் சின்னதாக வச்சுருக்காங்க. இவ்வளோ இதாக இருக்குது, அந்தளவு சின்ன போட் இருக்குது. பட் போட்டில் போகலாம், வேண்டாம். ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வரும்போது நம்ம போவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது எர்ணாகுளம் கண்டிப்பாக வந்து போகணும். ஐயோ, இன்னும் போயிட்டுருக்கான், எங்கே இழுத்துக்கிட்டு போயிருக்கானே தெரியலையப்பா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் கடல் வந்து அது தாண்டி தான் போட்டிருக்கு. பட் இதுக்குள்ளே போட்டெல்லாம் விட்டால் போர்ட் வந்து வருவாங்க. பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த தெரியுதா. இது வந்து அந்த சின்ன கப்பல், அந்த சின்ன கப்பல்லாம் அங்கே பா பா பாங்கிறான். இப்போ எங்கே இங்கே தீவிரமா என்னது ஜரத் கர்த்தா அபின்தோ நை கர்த்தா. ஏன் வேணாம் வேணாம், தலைவர் லாட்டரி சீட்டு போயிட்டு இருக்கு. கையிலேயே இங்கே லாட்டரி சீட்டு வைக்கிறாங்கப்பா. என்ன அது பாலம் வாடோ. அடே, இப்படிக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தா முடிஞ்சிச்சு. அடே, மலையாளத்தில் பேசு, மலையாளம் பேசு ஏதாவது. பாத் கர்த்தா பையா, ஏய் எங்கேடா வேலை பார்க்குற? ஐயோ குரங்கு. ஒன்றும் போயிட்டுருக்கான்ப்பா, என்னால் முடியலடா சாமி. பாருங்க குரங்கு வேலையெல்லாம் பார்க்குறதுலாம். அப்பா பலோ, ஏ பூரா மரன் ட்ரைவ். மா மரன் ட்ரைவ், மரன் ட்ரைவ், சூப்பர். வண்டி இல்லை. ஆ, ஒரு கால் டிரைவ் பைதல் டிரைவ். ஆ, பைதல் ஹே, गाड़ी नहीं है, साइकिल नहीं है. இஸ் ஜகா கர்னா மே மாரன் டிரைவ், மாரன் டிரைவ். நான் கா எர்ணாகுளம் ஃபேமஸ் பிளேஸ். என்ன அது என்ன சொல்றது தெரியல, மாரன் டிரைவ்.
ஓகே மாரன் ட்ரைவ். ஆ ஹே சைனா ஆப்கா நாம மேரா நாம அமித். அமித் அமித் தான் இன்றைக்கி நமக்கு பார்க்க பங்களாதேஷ் பங்கால் பங்கால் வெஸ்ட் பங்கால். ஆ இங்கெல்லாம் இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாம் லவ் லவ்வாக போயிட்டுருக்கு. ஆமாம் எறணாகுளத்துக்கு வந்துட்டுச்சேன், கொச்சி போகலான்னா எனக்கு கொச்சியெல்லாம் வேணாம், எனக்கு இப்போ நான் டைம் இல்லை, நாளைக்கு ஊருக்கு வேறு போகணும். அதனால் இன்றைக்கி இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜாலியாக ஒரு ஒரு பத்து நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எறணாகுளம் போட் ஹவுஸ் தான் பீச்சு அந்த பக்கம் அதான் வந்தேன். எறணாகுளத்தில் வந்து இந்த போட்டில் போகிறதுக்கெல்லாம் வெறும் 6 ரூபாயா என்னை கூட்டிகிட்டு வந்தவர் சொன்னாப்ல. பட் இப்போ டைம் இல்லை போட்டுருக்கு, ஈவினிங்கில் தான் போக போட்டுருக்கு எல்லா போட்டும். நல்லா அழகாக இருக்குது அங்கே, இது இருக்குது போர்ட்டு அப்படியே இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு க்ரௌடு டே, அதுலேருந்து 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. சரியா வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். பட் நான் வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்து நான் போடுறேன் எறணாகுளத்தை. ஓகேவா பாய். ஐயா என்னைய கொண்டு வந்துட்டான் பீச் பார்த்தாச்சு. இப்போதைக்கு அப்படியே ரோட்டுக்கு வந்தாச்சு. எங்கே போகுது பொக்கி? பொட்டி கடைக்கு போகுது. அம்மா பீச் பார்த்தாச்சு, அடுத்த சிவன் கோயில் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏரியாலாம் வேறு லெவலாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பீச்சுக்கு அவுட் சைடு வந்தாச்சு. பஸ்ஸில் ஓட்டிட்டு போகுது பக்கி. அவ்வளோ தூரம் நடந்து வந்தோமா, அதே சேரல பஸ். ஃப்ரெண்ட்ஸ் போட் ஹவுஸு பீச் எல்லாம் பார்த்துட்டு எறணாகுளத்தில் வந்து இது ஃபேமஸான எறணாகுளம் சிவா டெம்பிள். இங்கே தான் மோடி வந்து வந்துட்டு போயிருக்காரு போன மாதம். பட் நம்மளும் போயிட்டு அப்படியே உங்களுக்காக காமிக்கிறேன், உள்ள அப்படியே போமா. சிவன் டெம்பிள் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இங்கே எல்லோரும் வருவாங்க போல் இருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் போல் இருக்கு. நல்லா கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இது ஒரு கேரளா ஸ்டைலில் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓடு மேலெல்லாம் அந்த ஓடு போட்ட மாதிரி தான் அந்த இடம்லாம் இருக்கும். நல்லாயிருக்கு, நல்ல 90 வாசன் அடிக்குது. இதெல்லாம் நட சாத்தியிருக்கு இந்த டைம், மதியான டைமு. நான் இங்கே பீச் போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹனுமானுடைய இதெல்லாம் இருக்குது, ஸ்ரீ ஹனுமான் கோயில். இதுவும் லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதனால் பெருசாக தான் இருக்குது உள்ளே. நான் உள்ளே சின்னதுன்னு நினச்சேன், பட் பெருசு. இங்கே தான் மோடி வந்து வந்திருக்காரு. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பயங்கர ரசம் அவர் வந்த அன்னைக்கு, யாருமே உள்ளே அலோடு இல்லையா. நம்ம நேரமோ என்னமோ எல்லாமே லாக் ஆகிருக்கு. டைம் படி தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எறணாகுளம் அத்தப்பன் ஹால் இங்கே இருக்குது, இங்கே கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்குது உள்ளே. பட் எல்லா டோரும் லாக் பண்ணியிருக்காங்க, நம்ம நேரம் போல் இருக்கு. அங்கே ஒரு அக்கா வந்து சுற்றிக்கிட்டு போங்க அப்படின்னாங்க. எம்மா சுற்றிக்கிட்டு போகலாம், பட்டு இங்கே யாருமே இல்லை உள்ள. ஆனால் பெரிய கோயிலாக இருக்குது. பட்டு இங்கே பாருங்கள் உள்ள செம்மையாக இருக்குல்ல. இந்த கிரவுண்டை சுற்றி போய் பார்ப்போம், மேக்ஸிமம் அந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கானான்னு தெரில. ஐயா எப்படி கோயிலுக்குள்ளே போகிறது? ஆ ஐயா ஐயோ ஐயாவுக்கு அவசரம் போல் இருக்கு. நான் சொல்கிற பாஷை புரியுதா இல்லையான்னு தெரியல. யாத்தாடி நானும் சுற்றி சுற்றி வரேன், ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தாக்கா நம்ம டைம் போல் இருக்கு. இல்லை காலையிலே வந்திருக்கணும், நான் அங்கே பீச்சு போட் ஹவுஸ் போயிட்டு வந்ததுனால எல்லாமே லாக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த கேரளாவுடைய ஸ்டைலு வீடுங்களும் இப்படி தான் இருக்கும், கோயிலையும் பாருங்கள். அந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. ஆஹா
எல்லாமே லக் ஆயிருக்கியப்பா. இங்கே ஒருத்தர் வராரு, கேட்டு பார்ப்போம். ஆனால் கோயிலுக்குள்ளே எப்படி போகிறது? கோயிலுக்குள்ளே போக முடியுமா? அது போய் பார்க்க, உள்ள பார்க்க. ஆ, 4 மணிக்கா? ஐயோ, எல்லாம் லாக்காக இருக்கு. ஸோ கடவுளே, நம்ம நேரமோ என்னமோ எல்லாமே லாக்காயிருக்கு. அவர் சொல்கிற மாதிரி இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து 12:30. இதுக்கப்புறம் ஒன்று என்னமோ 2-3 மணி நேரம் இருக்குது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. முடியாது, நான் வேறு கிளம்பணுமா? சரி ஓகே, எர்ணாகுளத்தில் ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த பீச்சு, அந்த ரோடு, அந்த போட் ஹவுஸு, அப்புறம் அந்த கோயில் பார்ப்போம். இன்னும் வராமலையாக போயிட்ட போகிறோம், ஓகேவா? ஆனால் கோயிலுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் போட்டிருக்கு. அது டைம் படி தான், நம்ம வர டைம் போட் டைமும் ஈவினிங் தான், இதுவும் ஈவினிங் தான். ஆனால் நான் கிளம்பணும், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஓகேவா? எர்ணாகுளத்தில் பார்த்துட்டிங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டேன். மீண்டும் வேறு ஒரு விஷயத்தில் பார்ப்போம். மறுபடியும் கேரளாவுக்கு வரணும், ஃப்ரெண்ட்ஸோடு வரணும். சரியா, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஃபேமிலியோடு வந்தாலும். இன்னும் கொச்சின், கொல்லம், ஆலப்புழா, பாலக்காடு, இந்த மாதிரி மூணாறு, இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. ஒரு ட்ரிப்பை போடுவோம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ லவ் யூ. பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஏதோ இரநாள முடியுது, கொஞ்சம் இரநாள் குளத்தை காமிச்சேன். மறுபடியும் நல்ல ஒரு ட்ரிப்போடு வருவோம், ஓகேவா? பாய்.